கோவையில் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை வழக்கில் உடனடியாக முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை நடத்தியுள்ளார். ஆனால் பள்ளி நிர்வாகம் அளித்த பதில் மழுப்பலாக உள்ளது. அது திருப்திகரமாக இல்லை. அதற்குள் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளது. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று கோவையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் அமைக்கப்பட்ட கணினி ஆய்வகத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய காலப்பட்டியில் இருந்த ஒரு அரசு பள்ளியில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட கணினிகளை இன்றைக்கு எக்ஸ்டீரியோ என்கின்ற நிறுவனம் இன்றைக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் இதை பயன்படுத்தி கொண்டு நான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களிடம் வைக்கின்ற கோரிக்கை என்பது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய அரசு பள்ளிக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் நீங்களும் உங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கும். ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்குன்னு ஏற்கனவே ஒரு போர்ட்டல் இருக்குது என்று சொன்னாலும் இன்னும் அதை அடுத்த லெவலில் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு லெவலில் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் டிசைனிங் ப்ராசஸ் முடிகிறதுக்கு இருக்குது. அந்த போர்ட்டல் ரெடியானதுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அனுமதி பெற்று அவருடைய திருக்கரங்களாலேயே அந்த போர்ட்டல் நாங்கள் லான்ச் பண்ணலான்ட்ருக்கோம். இப்படி லான்ச் பண்ணும்பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நிறுவனங்கள் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு எங்களுக்கு பணமாக கூட வேணாம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 10 டெஸ்க் வேணும் அப்படின்னா அந்த போர்ட்டலில் அது பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் அதோடைய உண்மைத்தன்மை அறியப்பட்டு உடனடியாக அதுக்கு யார் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்களோ அவங்க அந்த டெஸ்க்காகவே அதை வாங்கி தரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் நாட் ஓன்லி மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நாலேஜ் பார்ட்னர் லைக் மென்ட்ரிங் பார்ட்னர் மாதிரி யாராச்சும் வந்து பாடம் நடத்த வேண்டும் என்கின்ற ஆசைப்படுகிறார்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அவர்களையும் அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாடியூலாக அதை நாங்கள் சேர்க்கலான்னு இருக்கின்றோம். அந்த போர்ட்டல் ரெடியாகும் பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இது மாதிரி ஸ்பான்சர் பண்ண ஆசைப்படுறாங்க, பட் எங்கே போய் அது ப்ராப்பராக போய் சேருதான் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அதையெல்லாம் தீர்க்கும் விதமாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கின்ற ஒரு போர்ட்டல் நாங்கள் பண்ணுறோம். ஏற்கனவே நம்முடைய கோயம்புத்தூர் சார்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியால் நம்ம கோவை அப்படிங்கிற ஒரு ஆப் ஏற்கனவே இருக்கின்றது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம போர்ட்டலில் சேர்க்க முடியுமா என்கின்ற கருத்தோட அதையும் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் நாங்கள் சேர்க்கலான்ட்டு இருக்கோம். 17 வயது மாணவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை மூலமாக மாவட்ட கல்வி வந்து அறிக்கை தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது புரியல, பள்ளி கல்வித்துறை வந்து அறிக்கை தர, அதாவது என்ன நடந்திருக்கு? பொதுவாக எந்தாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா நாங்கள் டிபார்ட்மெண்ட் மூலமாக அஸ் சிஇஓ வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. இந்த இஷ்யூ நடந்த இம்மிடியட்டாக வந்து நம்மளுடைய சிஇஓர்கள் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்கும்போது அவர்கள் மழுப்பலாகத்தான் பதில் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நம்முடைய சிஓ மேடமே சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த 2 நாள் நம்ம வந்து நம்முடைய காவல்துறை எந்த அளவுக்கு முனைப்பாக செயல்பட்டு 24 ஹவர்ஸில் வந்து யார் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் மேலே போக்சோ சட்டமும் அதே போன்று அந்த பிரின்ஸிபல் யாரோ அவங்க வந்து வித்தின் 2 டேஸில் அவங்களையும் ட்ரேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது வழக்கு இன்றைக்கு விசாரணையில் இருக்கின்றது. உண்மைத்தன்மையெல்லாம் தெரிய வரும்பொழுது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தண்டிக்கும்.